ആക്രമിക്കും അന്യ ഉയിരിനങ്ങൾ. മഞ്ചൾ കറാമ്പു. മഞ്ചൾ കറാമ്പു എന്ന് അഴൈക്കപ്പെടും വെടേലിയ താവരത്തിൻ താവരവിയൽ പെയർ സ്പെഗ്നെറ്റിക്കോള ട്രൈലോബാട്ട ആകും. இதன் பிறப்பிடம் மத்திய அமெரிக்காவாகும். இந்த தாவரம் 1970 தசாப்தத்தின் பின் அரைப்பகுதியில் இலங்கைக்கு அலங்கார தாவரமாக அறிமுகம் செய்யப்பட்டது. வெடேலியா ஒரு பல்லாண்டு தாவரமாகும். சுமார் 45 முதல் 60 சென்டிமீட்டர் உயரத்துக்கு வளரக்கூடிய பச்சை நிறமான உருளை வடிவான தண்டுகள் சுமார் 10 முதல் 30 சென்டிமீட்டர் நீளமுடைய இணைப்புகளை கொண்டது. தாவரம் ஆண்டு முழுவதும் பூக்களை தோற்றுவிக்கக்கூடியது. தனியான பூக்கள் சுமார் 3 முதல் 10 சென்டிமீட்டர் நீளமுடைய காம்பை கொண்டது. பூ இதழ்கள் மஞ்சள் நிறமானவை, சுமார் 4 முதல் 5 மில்லிமீட்டர் நீளமுடையவை. தாவரத்தின் தண்டு பகுதி மண்ணுடன் தொடுகையுற்றதும் உடனடியாக வேர்கொள்ளல் ஆரம்பிக்கும். உயிருள்ள வித்துக்கள் மூலமாகவும் பரம்பலடையக்கூடியது. ஏனைய இனங்களின் மீள் வளர்ச்சியை தடை செய்து இந்த தாவரம் அடர்த்தியாக நிலத்தை மூடி பரவும். இதுவரையில் வெடேலிய தாவரம் இலங்கையின் கரையோர வலயத்திலும் 1000 மீட்டர் வரை குத்துயரமுடைய மலைநாட்டு பிரதேசம் வரையான ஈர வலயத்திலும் பாரிய அளவில் பரம்பி காணப்படுகின்றது. வீட்டுத் தோட்டம் மற்றும் பூங்காக்கள், பாதைகளின் இருமருங்குகள், பயிர் நிலங்கள் போன்றவற்றில் இந்த தாவரங்கள் மிக விரைவாக பரம்பலடைந்து பிற தாவரங்களை ஆட்கொண்டு அடர்ந்த மூடுபடையை உருவாக்கும். தற்போது பரம்பியுள்ள இடங்களில் இருந்து பிடுங்கி அகற்றுதல், கூட்டு பசலை தயாரிப்பிற்கான மூலப்பொருளாக பயன்படுத்துதல் போன்ற முறைகளால் இந்த தாவரத்தின் பெருக்கத்தை கட்டுப்படுத்தலாம். ஆக்கிரமிக்கும் அந்நிய உயிரினங்கள் அற்ற இலங்கையை கட்டியெழுப்புவோம்.